हेलो फ्रेंड्स, आई एम प्रकाश फ्रॉम टीएनबीसी ऑनलाइन एकेडमी। सो इनिक्कु मिलकनम पार्ट 13 ला पाथीना 10th स्टैंडर्ड न्यू बुक लिरुंदु विना मत्रुम विडैगलिन वगैगलै पत्ति पार्क्क पोरोम। सो इंद पोरुल कोल एन्बदु नेक्स्ट वीडियोल पार्क्कलाम। सो विना विडैगल, सो इलिरुंदु कन्फर्मा टीएनबीसी विओ मत्रुम தமிழ்நாடு காவலர் தேர்வு। ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக 2 or 3 கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிசிலையும், ஸோ 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து தமிழ்நாடு காவல்துறையிலையும் கேட்குறாங்க। ஸோ ஃபஸ்ட்டு பார்த்து வினாவை பார்க்கலாம். வினா பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 வகைப்படும். ஸோ அது பாருங்கள், அறிவினா, அரியா வினா, ஐய வினா, கவ்வல் வினா, கொடை வினா, ஏவல் வினா என்று வினா வந்து 6 வகைப்படும்னு சொல்கிறாங்க। ஸோ அறிவினானா என்னன்னு பார்க்கலாம். தன்னை விட அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியாது என்பதை அறியும் பொருட்டு வினவுவதுதான் அறிவினா। ஸோ வினாவினுடைய வகைகள் 6 வகைப்படும். ஸோ அதில் அறிவினா, அரியா வினா, ஐய வினா, கவ்வல் வினா, கொடை வினா, ஏவல் வினா என 6 வகைப்படும் சொல்கிறாங்க। ஸோ அதில் அறிவினானா என்னன்னு பாருங்கள், தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது। ஸோ விடை வந்து நமக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் அந்த விடையானது மற்றவர்களுக்கு தெரியுமா என்பதை நாம் அறிவை சோதிப்பது தான் அறிவினா। ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கள், மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டல். ஸோ ஆசிரியருக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து ஒரு பாடத்தினுடைய பொருளோ அல்லது பாடலினுடைய பொருளோ தெரியும். ஸோ அதனால்தான் அவர் ஆசிரியராக இருக்கார். ஸோ இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார், மாணவரிடம் அந்த பாடத்தை நடத்திட்டு ஸோ இந்த கவிதையின் பொருள் யாதுன்னு கேட்பார். ஸோ அது மாதிரி அம்மாணவருடைய அறிவை சோதிப்பதனால் கேட்கப்படும் கேள்வி தான் அறிவினா। ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் ஒன்று பாருங்கள், திருக்குறளை இயற்றியது யாருன்னு மாணவரை பார்த்து ஆசிரியர் கேட்டல். ஸோ திருக்குறளை இயற்றியது திருவள்ளுவர்னு ஆசிரியருக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ இருந்தாலும் மாணவருடைய அறிவை சோதிப்பதனால் மாணவர் அந்த கேள்விக்கான பதிலை அறிந்திருக்கிறானா என்பதை சோதிப்பதற்காக ஆசிரியர் மாணவனை பார்த்து கேட்கப்படுவது தான் அறிவினா। ஸோ அடுத்து பாருங்கள், அறியாவினா। ஸோ அறியாவினானா என்னன்னு பாருங்கள், தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது। ஸோ அந்த கொஸ்டின்கான ஆன்சர் நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது. ஸோ அதை மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது தான் அறியாவினா। ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல். ஸோ ஆசிரியரை பார்த்து ஒரு கவிதைக்கு அர்த்தம் என்னன்னு மாணவர் பார்த்து ஆசிரியர் கேட்பது தான் அறியாவினா। ஸோ ஃபஸ்ட்டு அறிவினானா மாணவரை பார்த்து ஆசிரியர் அவனுக்கு பொருள் தெரியுமா என்று கேட்பது அறிவினா। ஸோ ஆசிரியர் அறிந்தும் மாணவருக்கு அறிவை சோதிப்பதற்காக கொள்வது தான் அறிவினா। ஸோ அறியாவினானா மாணவனுக்கு தெரியாத பொருளை ஆசிரியரிடம் கேட்டு அறிந்து கொள்வது தான் அறியாவினா। ஸோ அடுத்து மூன்றாவது பார்த்திங்கன்னா ஐயவினா। ஸோ ஐயவினானா சந்தேகம், ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது, தனக்கு உள்ள சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக மற்றவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வது தான் ஐயவினா। ஸோ இது பாருங்கள், எடுத்துக்காட்டு, இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல். ஸோ ரெண்டு பேரில் வந்து இந்த செயலை செய்தது மங்கையா மணிமேகலைன ஐயம் கொண்டு கேட்பது தான். ஸோ அதே மாதிரி தான் தேங்காய் இனிக்குமா புளிக்குமா, ஸோ சந்தேகத்தோடு கேட்பது இதுதான் வந்து ஐயவினா, ஒரு ஐயத்தோடு கேட்பது। ஸோ அடுத்து பாருங்கள், கவ்வல் வினா। கவ்வல் வினானா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது। நாம் ஒரு பொருளை அடுத்தவர்கிட்ட இருந்து வாங்கிறதுக்காக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கவ்வல் வினா। எக்ஸாம்பிள் பார்த்துங்க, ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல். ஒரு நூல் நிலையத்துக்கு போனோம்னா ஜெயகாந்தனுடைய திருக்குறள் இருக்கிறதா, ஸோ அதை நம்ம எது கேட்கணும்னா சரி சிறுகதை இருக்கிறதான்னு கேட்போம். ஸோ எதுக்கு கேட்போம்னா, நாம் வந்து அதை வாங்கி கொண்டு படிப்பதற்காக நூலகரிடம், அதாவது லைப்ரரியன்கிட்ட கேட்குறது தான் கவ்வல் வினா।
ஸோ கடைக்கு போயிட்டு இங்கே உளுத்தம்பருப்பு உள்ளதா, ஸோ நம்ம வாங்கிறதுக்காக கடைக்காரரிடம் கேட்போம். ஸோ இது ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ அதுதான் கவ்வல், கவ்வல்னால் வாங்கிறதுக்காக கேட்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கொடைவினா. கொடைவினானா பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது. கவ்வல் வினானா நாம் ஒரு பொருளை வாங்கிறதுக்காக கேட்பது. கொடைவினானா பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது தான் கொடைவினா. ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கள். என்னிடம் பாரதிதாசன் கவிதை இரண்டு படிகள் உள்ளன, உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினவுதல். ஸோ பாரதிதாசன் கவிதை வந்து என்கிட்ட ரெண்டு புத்தகம் இருக்குது, ஸோ உங்ககிட்ட புக்கு இல்லைன்னா நான் ஒரு புக்கு தரேன்னு நாம் வந்து அவனுக்கு ஃப்ரீயாக தர்றது தான் வந்து கொடைவினா. ஸோ என்னிடம் வந்து ரெண்டு சாக்லேட் இருக்குது, உனக்கு ஒன்று தரேன். ஸோ கொடை நாம் கொடுக்கறதுனால இது வந்து கொடைவினா. கொடுக்கட்டுமா அப்படின்ட்டு அவங்ககிட்ட கேட்குறது தான் கொடைவினா. கவ்வல் வினானா நாம் வாங்கிறதுக்காக கேட்குறது. அடுத்து ஏவல் வினானா என்னன்னு பாருங்கள். ஒரு செயலை செய்யுமாறு ஏவுவது பொருட்டு வினவுவது. ஸோ இந்த செயலை வந்து நீ செய்ய அப்படின்னு நம்ம அவனை சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஏவல் வினா. ஸோ அது பாருங்கள். வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிற என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல். ஸோ வீட்டில் வந்து தக்காளி இல்லை, கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு தம்பிக்கிட்ட வந்து ஒரு அக்கா சொல்கிறது தான் ஏவல் வினா. ஒரு செயலே செய்யும்படி சொல்வதுதான் ஏவல் வினா. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கன்ஃபார்மாக வினா அல்லது விடையிலேருந்து டூ க்வெஸ்சன்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். வினா என்பது ஆறு வகைப்படும். ஸோ அதனுடைய வகை அறிவினா, அரியவினா, ஐயவினா, கவ்வல் வினா, கொடைவினா, அடுத்து ஏவல் வினா. ஸோ அது அறிவினா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ அறிவை சோதிப்பது. அறியவினான தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்வது. ஸோ ஐயவினானா இதுவா அதுவா என்று ஐயம் கொண்டு சந்தேகத்தை நீக்கிக் கொள்வது தான் ஐயவினா. கவ்வல் வினானா நாம் ஒரு பொருளை வாங்குவது தான் கவ்வல் வினா. கொடை வினானா நாம் ஒரு பொருளை அடுத்துவதற்கு கொடுப்பதற்காக கேட்பது கொடைவினா. ஏவல் வினானா ஒரு செயலை செய்யும்படி நாம் அவர்களை சொல்வது தான் ஏவல் வினா. ஸோ வினா வந்து ஆறு வகைப்படும். ஸோ அடுத்து விடையை பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், வினா வகைகள் கொடுத்துருக்காங்க, டயக்ராம் பார்த்துங்க. அடுத்தது விடை வகைகள். ஸோ வினா வந்து ஆறு வகைப்படும் பார்த்துங்க. விடை பார்த்திங்கன்னா எட்டு வகைப்படும். விடையானது எட்டு வகைப்படும். ஸோ அது என்னென்னு பாருங்கள். சுட்டு விடை. விடையானது எட்டு வகைப்படும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா, எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை என விடை பார்த்திங்கன்னா எட்டு வகைப்படும். ஸோ முதல் மூன்று வகையும் பார்த்திங்கன்னா நேரடி விடைகளால் இருப்பதால் வெளிப்படை விடைகள் எனவும், அடுத்த ஐந்து விடைகளும் குறிப்பாக இருப்பதால் குறிப்பு விடைகள் எனவும் கொள்ளப்படும். ஸோ விடைகள் பார்த்திங்கன்னா டோட்டலாக எட்டு வகைப்படும். ஸோ அதில் முதல் மூன்று வகையான விடைகள் பார்த்திங்கன்னா வெளிப்படையாக இருப்பதால் நேரடி விடைகளாக இருப்பதால் வெளிப்படை விடைகள் எனவும், அடுத்த ஐந்து விடைகளும் குறிப்பாக இருப்பதால் குறிப்பு விடைகள் எனவும் கொள்ளப்படுகின்றது. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். சுட்டு விடை, சுட்டி கூறும் விடை. ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கள். கடை தெரு எங்குள்ளது என்று வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறல். சுட்டு விடைனா அதோ அங்கே இங்கே அந்த பக்கம் அப்படின்னு நம்ம சுட்டி காட்டுறது தான் சுட்டி விடை. ஸோ எடுத்துக்காட்டு, கடை தெரு எங்குள்ளதுன்னு ஒருத்தர் கேட்டால் அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா வலப்பக்கத்தில் உள்ளது என கூறுறது தான் சுட்டு விடை. அடுத்து மறைவிடை, மறுத்து கூறும் விடை. ஸோ நம்ம ஏதாவது சொன்னால் அதுக்கு எதிர்மாறாக மறுத்து கூறுவது தான் மறுத்து கூறும் விடை. கடைக்கு போவாயா என்று கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல். எடுத்துக்காட்டு, கடைக்கு போவாயான்னு கேட்டோம்னா நம்ம போக மாட்டேன் என்று மறுத்து கூறுறது தான் மறைவிடை. அடுத்து நேர்விடை பாருங்கள், உடன்பாட்டு கூறும் விடை. ஸோ நம்ம கேட்டோம்னா அதுக்கு டைரெக்டாக ஆன்சர் பண்ணுறது தான் உடன்பட்டு கூறும் விடை தான் நேர்விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல். நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு எதிர்மாராக சொல்லாமல் போறேன்னா போகிறேன், செய்கிறேன்னா செய்கிறேன்னு சொல்கிறது தான் நேர்விடை.
அடுத்து ஏவல் விடை, மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுவதாக கூறும் விடை. ஸோ பாருங்கள், இது செய்வையே என்று வினைவை போது நீயே செய் என்று ஏவி கூறுதல். அப்போ என்ன சொல்வார், தம்பி அந்த மாடை பிடிச்சி கட்டுறான் போது நீயே பிடிச்சி கட்டு. ஸோ அப்படின்னு நாம் அவரை வந்து ஏவல் விடுறது தான் வந்து ஏவு விடை. அடுத்து வினா எதிர் வினாதல் விடை. வினா எதிர் வினாதல் விடை, வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது. ஒரு வினாவிற்கு அடுத்த கொஸ்டின் கேள்வியை கேட்பது தான் வந்து வினா எதிர் வினாதல் விடை. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், என்னுடன் ஊருக்கு வருவாயா. ஸோ இந்த வினாவிற்கு பார்த்தீங்கன்னா வராமல் இருப்பேனா என்று கூறுவது. வராமல் கூட இருப்பேனா, கண்டிப்பாக வருவேன். ஸோ அதுதான் வந்து வினா எதிர் வினாதல். அடுத்து உற்றது உரைத்தல் விடை, வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறல் தான் பார்த்தீங்கன்னா உற்றது உரைத்தல் விடை. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது. ஸோ நீ விளையாடலையான்னு பார்த்து ஒரு பையனை கேட்கும்போது எனக்கு கால் வலிக்குது அதனால் விளையாடலன்னு டைரெக்டாக சொல்கிறது தான் வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறல். புரியுதா? இதுதான், நீ சாப்பிட்லையா அப்படின்னு கேட்டால் எனக்கு பசிக்கலை வயிறு வலிக்குது. ஸோ அதாவது வயிறு ஏற்கனவே அவனுக்கு வலிக்குது அதனால் சாப்பிட்லன்றது வினாவிற்கு விடை வந்து ஏற்கனவே நேர்ந்ததை கூடுறான். ஸோ அதனால் இது வந்து உற்றது உரைத்தல் விடைக்கான எடுத்துக்காட்டு. ஸோ அடுத்து பாருங்கள், உருவது கூறல் விடை. ஸோ வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறல். நீ விளையாடவில்லையான்னு கேட்டால் கால் வலிக்கும். ஸோ கால் வலிக்கிறது என்பது ஏற்கனவே நடந்துச்சு, அது வந்து உற்றது உரைத்தல். நீ விளையாடவில்லைன்னா இப்போ நான் ரன்னிங் போகலையான்னு கேட்டால் கால் வலிக்கும் அதனால் போகல அப்படின்னு நடப்பதை இனிமேல் நடப்பதை கூறுவதுதான் உருவது கூறல் விடை. ஸோ அடுத்து பாருங்கள், இனமொழி விடை. வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறல். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவதுதான் இனமொழி விடை. நீ பாடுவாயா என்று கேட்பதற்கு நான் ஆடுவேன் அதாவது நடனம் ஆடுவேன் என்று. ஸோ ஒரு வினாவிற்கு விடையாக மற்றொரு விடையை கூறுவது தான் பார்த்திங்கன்னா இனமொழி விடை. ஸோ அதுக்கு இனத்தோடு ஒத்து போனோம். கட்டுரை எழுதுவேனா இல்லை நான் கதை எழுதிய தெரியுமானா கட்டுரை எழுதி தெரியும்னு சொல்கிறது. ஸோ அடுத்து பரதநாட்டியம் ஆடுவேனா இல்லை கதகளி ஆடுவேன். ஸோ இது போல் சொல்கிறது தான் வந்து இனமொழி விடை. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 2 or 3 கொஸ்டின்ஸ் எவரி எக்ஸாமில் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வினா எத்தனை வகைப்படும்னு கேட்பாங்க, 6 வகைப்படும். விடை எத்தனை வகைப்படும்னா 8 வகைப்படும். ஸோ வினா மொத்தம் 6 வகை என்னென்னா அறிவினா, அறியாவினா, ஐய வினா, கவ்வல் வினா, கொடை வினா, ஏவல் வினா என்று வினா 6 வகைப்படும். ஸோ விடை பார்த்திங்கன்னா 8 வகைப்படும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சுட்டு விடை, இனமொழி விடை, மரவிடை, உருவது கூறல் விடை, நேர்விடை, உற்றது உரைத்தல் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை. ஸோ விடை எத்தனை படனா 8 வகைப்படும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய TNPSC ஆன்லைன் அகாடமிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.